السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. அகிலங்களின் அதிபதியே அல்லாஹுவே, அறிய முடியாத ரகசியமே புதை பொருளே, வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் புரிபவனே, சத்தியத்தின் சான்றாக திருமறையை தந்தவனே, சத்தியனே முக்தியனே, சமதர்ம வித்தகனே, இறைவன் என்ற சொல்லின் இலக்கணமே இலக்கியமே, உன்னை போற்றி புகழ்ந்தவனாக உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லி ஸலாம் கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது தாஹா நபியின் தனிச்சிறப்புகள் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளுள் சிலவற்றை மட்டும் இப்பொழுது உங்கள் முன் சொல்கிறேன். தாஹா நபி அவர்கள் கட்டளையிட்டால் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால் கட்டுப்படும். இதற்கு சான்றாக ஹதீஸ்களிலே நிறைய சம்பவங்கள் வந்துள்ளன. அவற்றை இப்பொழுது உங்கள் முன் கூறுகின்றேன். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டு விலகுகிறார். நபி அவர்களையும் இஸ்லாத்தையும் புறக்கணித்து விட்டு வேற ஒரு நாட்டிற்கு, சாம் தேசத்திற்கு செல்கிறார், சிரியாவிற்கு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நீ என்னை புறக்கணித்து விட்டு வேறு நாட்டிற்கு ஓடுகிறாய், ஒரு நாள் நீ நிச்சயம் இந்த நிலத்திற்கு வந்தாக வேண்டும், இந்த பூமிக்கு நீ வந்தாக வேண்டும், அப்பொழுது பூமி உன்னை ஏற்றுக்கொள்ளாது, இவனை நீ ஏற்றுக்கொள்ளாது என்று பூமிக்கு கட்டளையிட்டார்களாம். அந்த மனிதர் மக்காவை விட்டு மதீனாவை விட்டு சிரியாவுக்கு ஓடுகிறார். அங்கேயே அவர் மௌத்தாகிறார். அவரை அங்கு அடக்கம் செய்தால் பூமி தூக்கி எறிகிறது. மதீனாவில் நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு சாமிலே இருக்கக்கூடிய நிலம் கட்டுப்பட்டது. இதே போல நீருக்கு ஒரு சம்பவம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் 1400 சஹாபாக்களும் ஒரு நீண்ட வழி பயணம் செய்கிறார்கள். ஒரு பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது தொழுகையின் நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, தண்ணீர் இல்லை. அவர்களையும் மற்றொரு சஹாபியும் அனுப்பி அருகில் எங்காவது தண்ணீர் இருக்கின்றதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வர சொன்னார்கள். கண்ணி கட்டிய தூரம் வரை தண்ணீர் இல்லை. அப்பொழுது ஒரு ஒட்டகத்தில் ஒரு பெண்மணி 4 குடங்களோடு வந்தார்கள். அந்த பெண்மணியை சஹாபாக்கள் நிறுத்தி, அம்மா, உங்களுக்கு இந்த தண்ணீர் எங்கு கிடைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள், நேற்று இந்த நேரம் நான் தண்ணீர் எடுக்க சென்றேன், இன்று மீண்டும் வருகிறேன் என்று சொன்னார்களாம். அதற்கு அந்த சகாபாக்கள், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்டார்கள். ஒரு குடம் தண்ணீரை எடுத்து குடிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி அந்த தண்ணீரை ஊற்றுகின்றார்கள். இந்த 2 விரல்களுக்கு இடையே இருந்த அந்த தண்ணீர் வடிகிறது. 1400 சகாபாக்களும் அந்த தண்ணீரை குடித்து விட்டு அந்த தண்ணீரில் உள் செய்தார்கள். அல்லாஹு அக்பர். அவர்கள் பயணம் செய்து வந்த அந்த ஒட்டகங்களும் அந்த தண்ணீரிலே தண்ணி குடித்தது. ஒட்டகங்கள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் தெரியுமா? 6 மாதத்திற்கான தண்ணீரை முன்பே குடித்து வைத்துக் கொள்ளும். 1400 சஹாபாக்களும் குடி செய்தார்கள். அந்த ஒட்டகங்களும் தண்ணீர் குடித்தது. தண்ணீர் கட்டுப்பட்டது. தாஹா நபிக்கு தண்ணீர் கட்டுப்பட்டது. இதே போல காற்றிற்கு ஒரு சம்பவம் உண்டு. ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கின்றது. 18,000 எதிரிகள் சுற்றி வளைத்து விட்டார்கள். அப்பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்களாம், யாரும் பயப்படாதீர்கள், அனைவரும் தரையோடு தரையாக படுத்துக் கொள்ளுங்கள், இன்று இரவு ஒரு காற்று வீசும், அந்த காற்று அவர்களை பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னார்களாம். அதே போல சகாபாக்கள் அனைவரும் தரையோடு தரையாக படுத்துக் கொண்டார்கள். ஒரு பலத்த காற்று வீசியது. இந்த 18,000 எதிரிகளையும் துரத்தி அடித்தது அந்த காற்று. 2 சகாபாக்கள் தலையை தூக்கி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து ஊருக்கு வெளியே கொண்டு போய்விட்டது. காற்று கட்டுப்பட்டதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட காற்று கட்டுப்பட்டது. இதே போல சூரியனுக்கு ஒரு சம்பவம் உண்டு. அலிரலில்லா ஒன்று அவர்கள் ஒரு முறை அசர் தொழுகவில்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மடியிலே படுத்திருந்தார்கள். அதனால் அசர் தொழுகவில்லை. மகரிபுடைய நேரம் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழிக்கிறார்கள். நாயகமே, அசர் தொழுகவில்லை நாயகமே என்று சொல்கிறார்கள். பெருமானார் அவர்கள் வந்து சூரியனை பார்த்து சொன்னார்களாம், நீ மறையாதே, சூரியன் மறையவில்லை. அலிரலில்லா ஒன்று அவர்கள் அசர் தொழுத பிறகு அந்த சூரியன் மறைகிறது. இதே போல பெருமானார் அவர்களுக்கு நெருப்பு கட்டுப்பட்ட சம்பவம் இருக்கிறது. அனஸ் ரலில்லா
அவனோ அவருடைய வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு துணி மட்டும் எரியவில்லை. அனைவரும் கேட்கின்றார்கள், ஏன் இந்த துணி மட்டும் எரியவில்லை என்று. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை இந்த துணியிலே நபி அவர்கள் தன்னுடைய முகத்தை துடைத்தார்கள், அதனால் இந்த துணி மட்டும் எரியவில்லை. அந்த துணி பெருமானார் அவர்களின் முகத்திலே பற்றிருந்ததால் அந்த துணியே இந்த நெருப்பு தொடவில்லை. அதே போல ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிற்கு நபி அவர்கள் சென்றிருப்பார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொட்டி சுட்டுக் கொண்டிருப்பார்கள். அம்மா, நான் மாவை தட்டி தருகிறேன், அம்மா நீ சட்டியிலே போட்டிடு என்று சொல்வார்கள். பெருமானார் அவர்கள் இந்த மாவை எடுத்து தட்டி கொடுப்பார்களாம், சட்டியிலே போட ரொட்டி வேகாது. புரட்டி புரட்டி போடுவார்களாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அந்த ரொட்டி வேகாது. நாயகமே, ரொட்டி வேகவில்லை நாயகமே என்று சொன்னவுடன், என் கைப்பட்டதை எப்படியம்மா நெருப்பு தொடும் என்று பெருமானார் அவர்கள் சொல்வார்களாம். அந்த மாவிலே பெருமானாருடைய கை பட்டிருந்ததால் நெருப்பு அதை தொடவில்லை. அப்படி என்றால் அந்த அண்ணா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகி நம்மை தொடுவதற்கு நரகத்திற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையாக நேசித்தால், அவருடைய வழியை கடைபிடித்தால், நம்மை தொடுவதற்கு நெருப்பிற்கு அனுமதி இல்லை. நம்மை ஒருபோதும் நரகத்திற்கு அனுப்ப விடமாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள், நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டி. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹானபியின் தனிச்சிறப்புகளை சொல்வதற்கு இந்த சிறிது நேரம் போதாது. தஹானபியின் தனிச்சிறப்புகளை சொல்வதற்கு இந்த சிறிது நேரம் போதாது. சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆனாலும் காலத்தின் நன்மை கருதி எனது பேருரையை சிற்றுரையாக நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு யாசினிஸ் யூடியூப் சேனல் சகோதரருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமீன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.